Hi friends, ellarkum vanakkam. Innikku nama indha video la square root plus cube root pathi dhaan paakka porom. Square root um cube root um ore video la edukkumbodhu ungalku therinjirukkanum rendume rombave easy appadina. Okayla first nama square root paakalam. Ipa square root la ipo oru question koduthirukanga. Square root nama paakradhukku munnadi nama enna pananum appadina first 1 square la 10 square varaikku nama eludhi vekkiradhu nalladhu okayla 1 square la 10 square varaikku oru side la nama eludhi vechukonga adhu rombave nalladhu square root kandupidikkiradhukku adhu konjam easy ah irukum okayla so ipo oru question irukku square root of 576 appdinu oru question irukku idhukku nammala square root kandupidikka solranga appdin sonna nama first enna pananum appdina first digit paarenga okayla first digit paakanum first sorry last digit paakanum ipo last digit enava irukku 6 irukku appo then and the 6 vandu inda numbers la edukullaadi irukku appdin paakanum adhavad inda 6 ingra or digit enna number ku ulladi irukum appdin paakanum appo inda 4 ku 9 ku ulla dana 6 number irukku 4 5 6 7 8 9 appo dhaan 4 ku 9 ku ulla da 6 irukku indradha nama kandupidichiruvom ஓகேங்களா இதுக்குள்ளாடி தான் 6 இருக்கு ஸோ இந்த ரெண்டு நம்பரில் எது சின்ன நம்பர்னு பார்க்கணும் ஓகேங்களா அதாவது லாஸ்ட் டிஜிட் என்ன நம்பரோ அது எதுக்குள்ளே இருக்குன்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு அந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் சின்ன நம்பர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ இந்த நம்பரில் 4 9 எது சின்ன நம்பர் 4 தானே சின்ன நம்பர் அது எதோட ஸ்கொயர் அப்படிங்கிறத பார்க்கணும் 2 ஸ்கொயர் அப்படின்னு அது 2 அப்போ 2-வை இங்கே எழுதி எடுக்கிறோம் இதுக்கு மீனிங் என்னென்னா 20 ஸ்கொயர்லேருந்து 29 ஸ்கொயருக்குள்ளே தான் 576 இருக்குது அதாவது 20 ஸ்கொயர்னால் 400 அப்படி தானே அதே மாதிரி 21 ஸ்கொயர் அல்லது 22 ஸ்கொயர் ஏதோ ஒரு ஸ்கொயர் ஆனால் அதோட ஸ்டார்டிங் நம்பர் வந்து 2 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா இனி கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி தானே ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 20 ஸ்கொயர் 25 ஸ்கொயர் அப்படின்னு போட்டு பார்ப்போம் இப்போ 20 ஸ்கொயர்னு சொல்லும்போது 400 அப்படி தானே 25 ஸ்கொயர்னு சொல்லும்போது 625 இப்போது 400-க்கும் 625-க்கும் நடுவில் தானே 576 வரும் அப்படி தானே 400-க்கும் 625-க்கும் நடுவில் தான் நமக்கு 576 வரும் அப்படி தானே ஸோ இந்த இந்த நம்பரும் இந்த நம்பரும் என்னென்னு பாருங்கள் 0 to 5 அப்படி தானே இப்போ 0 to 5 அப்படின்னு இருக்கனால 1-லேருந்து 5-க்குள்ளாடி லாஸ்ட் நம்பர் 6 எதுன்னு பாருங்கள் அதாவது புரியும் நினைக்கிறேன் இப்போ வந்து இங்கே 5 இருந்து இங்கே 0 இருந்து அப்படின்னா நீங்கள் வந்து 6-லேருந்து 10-க்குள்ளாடி லாஸ்ட் நம்பர் 6 எதுன்னு பார்க்கணும் ஆனால் நமக்கு வந்து 0 to 5 கிடச்சிருக்கிறதுனால நம்ம 1-லேருந்து 5-க்குள்ளாடி 6 வச்சு முடியக்கூடிய நம்பர் என்னன்னு பாருங்கள் 6 வச்சு முடியக்கூடிய நம்பர் உள்ளே இருக்கக்கூடிய நம்பர் இல்லை ஓகேங்களா அப்போ இதை இது தானே 6 வச்சு முடியுது 6 வச்சு முடியுது அப்படி தானே அது எதோட ஸ்கொயர்னு பாருங்கள் 4 அப்படி தானே ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா 4 இதுதான் நம்மளோட ஆன்சர் இதை மீனிங் என்னென்னா 24 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 576 ஓகேங்களா இன்னொரு ஒரு சம் செஞ்சு பார்ப்போம் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 729 அப்படி தானே இப்போ லாஸ்ட் நம்பர் என்னது 9 4 and 9 அதுக்குள்ளாடி தான் 9 இருக்குது ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த ரெண்டு நம்பரில் எது சின்ன நம்பர்னு பார்க்கணும் ஸோ 4 அப்போ 2 ஸ்கொயர் ஸோ 2 போட்டாச்சா இனி அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆல்ரெடி இந்த இருக்குல்ல இதே மாதிரி இந்த சமுக்கு எழுதணும் நான் இருக்கிறதுனால நான் எழுதலை ஓகேங்களா அப்போ 20 ஸ்கொயர் 25 ஸ்கொயர் போட்டாச்சு அப்பவும் இந்த இது 729 வந்து இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே வரல அப்படி தானே ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா 30 ஸ்கொயரும் போட்டு பார்ப்போம் அப்போ என்ன கிடைக்கும் 900 கிடைக்கும் கரெக்டாக அப்போது இந்த 25 ஸ்கொயருக்கும் 30 ஸ்கொயருக்கும் நடுவில் தான் என்ன இருக்குது 729 இருக்குது அப்படி தானே 625-க்கும் 900-க்கும் நடுவில் தான் 729 இருக்குது ஸோ அப்போ லாஸ்ட் நம்பர் என்னது 5 0 அப்போது நம்ம எதுலேருந்து பார்க்கணும் 6-லேருந்து 10-க்குள்ளாடி 9 வச்சு முடிகிற நம்பர் என்னது 7 இங்கே இருக்குது 49 அப்போ இந்த 49 எதோட ஸ்கொயர் 7 அப்படி தானே ஸோ ஆன்சர் 7 அப்போ 27 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 729 நாலு நம்பர் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இவ்வளோ நேரம் நம்ம இப்போ 3 நம்பர் இருந்துச்சு அப்படி தானே நம்ம ஸோ இப்போ 3 நம்பர் இருந்தனால நம்ம லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் பார்த்து நம்ம பண்ணோம் அப்படி தானே இப்போ 4 டிஜிட் வந்திருக்கு அப்படி தானே அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் பார்க்கணும்
ஓகேங்களா. ஸ்கொயர் ரூட்டில் மூணு நம்பர் வந்ததுன்னா லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் பார்த்து அது எதுக்குள்ளாடி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம பண்ணுவோம், ஓகேவா. ஆனால் இப்போ நாலு டிஜிட் வந்திருக்கு அப்படின்னு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு டூ நம்பர் வந்து எதுக்குள்ளாடி வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ 40 வந்து எதுக்குள்ளாடி வருது அப்படின்னா 36க்கும் 49க்கும் நடுவில் தானே 40 வரும். அப்போ இந்த ரெண்டில் எது சின்ன நம்பர், 36. அப்போ 36க்கு ஸ்கொயர் என்னது, 6 அப்படி தானே. ஸோ 6, இப்போ இங்கே 6 போட்டதுனால நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், 60 ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். 60 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3600. 65 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 425 அப்படி தானே. அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு உள்ளாடி தானே இந்த 4096 வந்து இந்த ரெண்டு நம்பருக்கு உள்ளே தானே வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த லாஸ்ட் டிஜிட்டை பார்ப்போம், 0 to 5. ஸோ 0 to 5க்குள்ள நம்ம வந்து 6 எங்கே வருதுன்னு பார்க்கணும், ஓகேவா. 0 to 5க்குள்ளாடி இந்த 6 வந்து எங்கே வருது அப்படின்னு பார்க்கணும். அப்போ 0 to 5க்குள்ளாடி, அதாவது 1 to 5க்குள்ளாடி 6 எங்கே வருது, 16க்கு வந்து எதோட ஸ்கொயர், 4 ஸ்கொயர் அப்படி தானே. ஸோ ஆன்சர் என்னென்னா 4. அப்போ 64 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4096, ஓகேங்களா. நான் ஒர்க்கை கூட சொல்கிறேன், ஸ்கொயர் ரூட்டில் வந்து மூணு நம்பர் கொடுத்து ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் பார்ப்போம், லாஸ்ட் டிஜிட் எதுக்குள்ளே வருது அப்படின்னு பார்க்கணும். அப்போ 49க்குள்ளே தான் 6 வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ரெண்டு நம்பரில் எது சின்ன நம்பர்னு பார்த்து அதோட ஸ்கொயர் என்னன்னு பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு டிஜிட்டாக எடுக்கிறோம். இப்போ இங்கே 2 வந்ததுனால நம்ம எதுக்கும் 20 ஸ்கொயர், 25 ஸ்கொயர், 30 ஸ்கொயர் போட்டு பார்க்கணும். அப்போ இங்கே வந்து 20 ஸ்கொயருக்கும் 25 ஸ்கொயருக்குள்ளே தான் நம்மளோட ஆன்சர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா 400க்கும் 625க்கு நடுவில் தான் 576 இருக்குது அப்படி தானே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே நம்ம லாஸ்ட் டிஜிட் என்னது, 0 to 5. ஸோ 1லேருந்து 5க்குள்ளாடி 6 வச்சு முடியக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் 16. அப்போ அது எதோட ஸ்கொயர்னு பார்த்துட்டோம்னா 4 ஸ்கொயர். ஸோ நம்மளோட ஆன்சர் என்னென்னா 24 ஸ்கொயர். 24 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 576, ஓகேங்களா. இதுவே 4 டிஜிட்டில் வந்தது அப்படின்னா மொதல் ரெண்டு நம்பரை எடுப்போம், மொதல் ரெண்டு நம்பர் எடுத்து அது எதுக்குள்ளாடி வருது அப்படின்னு பார்ப்போம். அப்போ 36க்கும் 49க்கும் நடுவில் வருது. ஸோ 36 தான் சின்ன நம்பர், 36க்கோட ஸ்கொயர் என்னென்னா 6 ஸ்கொயர். ஸோ 6 வந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா 60 ஸ்கொயர், 65 ஸ்கொயர் வேணும்னா 70 ஸ்கொயரும் போட்டு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு 3600க்கும் 425க்கு நடுவில் தான் 4096 இருக்குது, ஓகேங்களா. ஸோ என்னென்னா 0 to 5. அப்போ நம்ம 1லேருந்து 5க்குள்ளாடி 6 வச்சு முடியக்கூடிய நம்பர் என்ன அப்படின்றது பார்க்கணும். அப்போ 1லேருந்து 5க்குள்ளாடி 6 வச்சு முடிய நம்பர் 16, அதோட ஸ்கொயர் 4. ஸோ 64. இப்போ 64 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4096, ஓகேங்களா. இதுதான் ஸ்கொயர் ரூட். க்யூப் ரூட் பார்க்கலாம். க்யூப் ரூட்லேயும் எப்படின்னா இதே மாதிரி தான், 1 க்யூப்லேருந்து 10 க்யூப் வரைக்கும் முதல்ல எழுதி வைக்கிறது ரொம்ப நல்லது. என்கிட்ட கேட்டால் ஸ்கொயர் ரூட்டை விட க்யூப் ரூட் தான் ரொம்பவே ஈஸின்னு நான் சொல்லுவேன். வேணா பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பெரிய நம்பர் போடலாம், ஓகேங்களா. என்ன நம்பர், 1, 5, 7, 4, 6, 4 இப்படி ஒரு பெரிய நம்பர் நம்ம போட்டிருக்கோம், ஓகே. இதோட க்யூபை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மொதல் 3 நம்பர் நம்ம எடுப்போம், ஓகே. ஏன்னா இது க்யூபில், ஸோ ஃபஸ்ட்டு 3 நம்பர் நம்ம எடுக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்கொயர் ரூட் போல தான் எதுக்குள்ளாடி வருது, அதாவது 157 வந்து எந்த நம்பருக்குள்ளாடி வருது அப்படின்றத பார்க்கணும். அப்போது நமக்கு எங்கே வருதுன்னா 125க்கும் 216க்கும் நடுவில் தான் 157 வருது அப்படி தானே. ஸோ இந்த ரெண்டு நம்பரில் எது சின்ன நம்பர் அப்படின்றத பார்க்கணும். 125 சின்ன நம்பர், அது எதோட க்யூப், 5 க்யூப் அப்படி தானே. ஓகே, இது இது கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். ஸ்கொயராக இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா 50 ஸ்கொயரு, 55 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படிதானே. கண்டுபிடிச்சி அது வந்து எதுக்குள்ளாடி வருது அப்படின்லாம் பார்த்து இங்கே செக் பண்ணி அப்படி தான் நம்ம ஆன்சர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி தானே. க்யூபுக்கு அது எதுவுமே பண்ண வேண்டாம். க்யூபுக்கு நம்ம இந்த ஸ்டெப் நீங்கள் வந்தீங்களா, வந்துட்டு லாஸ்ட் டிஜிட் என்னது 4 அப்படி தானே. இந்த 4 வந்து எதில் முடியுதுன்னு பாருங்கள். 4 வந்து எதில் முடியுது, 64 அப்படி தானே. அது எதோட க்யூபு, 4 க்யூப். ஸோ 64 க்யூப் இஸ் ஈக்குவல் டு 157 4 6 4, ஓகேங்களா. அது எதுக்காக நம்ம வந்து ஸ்கொயரில் அதை செக் பண்ணுவோன்னா ஸ்கொயரில் வந்து 2 1 வரும்,
ஒன்றும் வரும், 81 வரும். அதே மாதிரி 4 வரும், 64 வரும், 16 வரும், 36 வரும். ஸோ அப்படி ரெண்டு கன்ஃபியூஷனாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, லாஸ்ட் டிஜிட்டை வந்து பார்க்கறது கன்ஃபியூஷனாக இருக்கும்ல, அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ 50 ஸ்கொயர், 55 ஸ்கொயர்ஸ், 20 ஸ்கொயர், 25 ஸ்கொயர்னு நம்ம போட்டு பார்த்து செக் பண்ணுறோம். ஆனால் நம்ம க்யூபில் பாருங்கள், ஒரு டிஜிட் ஒரு வாட்டி தான் வரும். ஐ மீன் லாஸ்ட் டிஜிட்டை சொல்கிறேன். இப்போ 1 வந்தால் லாஸ்ட்டு எங்கேயுமே 1 வந்து முடியாது. 8 வரிசை அந்த 1லேருந்து 0, 0லேருந்து 9 வரைக்கும் ஒரு வாட்டி தான் வரும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரிலாம் செக் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக இந்த 4 வந்து எங்கே வருதுன்னு பார்ப்போம். 64ல 4 இருக்குது, அதோட க்யூப் என்னென்னா பார்த்தா 4 க்யூப். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 54. ஓகேங்களா, இது ரொம்பவே ஈஸி. ஸ்கொயரை விட என்கிட்ட கேட்டால் க்யூப் தான் ரொம்ப ஈஸின்னு சொல்வேன். இப்போ இன்னொரு சம் பார்ப்போம், 250047. ஓகேங்களா, இதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது க்யூபாக இருக்கிறதுனால மொதல் 3 நம்பரை பார்ப்போம். மொதல் 3 நம்பர் எதுக்குள்ளாடி வருது அப்படின்னு பார்த்தா 216 343 நடுவில் தான் வருது. ஸோ இந்த ரெண்டு நம்பரில் சின்ன நம்பர் என்னது 216. ஸோ அதோட க்யூப் என்னது 6 அப்படி தானே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், 6 போட்டாச்சு. இனி லாஸ்ட் டிஜிட் 7 எங்கே வருதுன்னு பார்த்தா 27 எனக்கு இங்கே கிடைக்கிது. 27 வந்து எதுக்கு க்யூப்னு பார்த்தா 3. ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 63 க்யூப் இஸ் ஈக்குவல் டு 250047. ஓகேங்களா, இதுதான் ஸ்கொயர் ரூட் அண்ட் க்யூப் ரூட். ஓகேங்களா, ரொம்பவே ஈஸி தான். ஸ்கொயர் ரூட்டும் சரி க்யூப் ரூட்டும் சரி நம்ம செய்ய செய்ய இன்னும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.